நான் இன்னைக்கு தேங்காய் பால் சோறு செய்யறேன். கிராமத்து மாடல செய்ய போறேன். எங்க ஊர்ல இப்படிதான் செய்வாங்க தேங்காய் பால் சோறு. ஒரு 6 தேங்காய் உடைச்சி நம்ம திருவிக்கலாம். தேவையான அளவு தண்ணி நம்ம தேங்காய் அரைக்கும் போது தண்ணி ஊத்தி தான் அரைக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் யூஸ் பண்ண கூடாது. இது 2.5 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிட்டீங்களா, அதை தேவையான தண்ணி எடுத்துக்கிறேன் நான். வடி போட்டா தேங்காய் பால் அதுதான் திப்பி நம்மளுக்கு யூஸ் ஆகாது. இது மாதிரி எல்லாமே அரைச்சி நம்ம வடிகட்டிக்கலாம். இது வந்து நம்ம சக்கரை போட்டு கூட சாப்பிடலாம். மாட்டுக்கு டேஸ்டா இருக்கும். மாட்டுக்கும் வைக்கலாம், சக்கரை போட்டு சாப்பிடலாம். இது நம்ம அரைச்சி வச்சுக்கிறது, இன்னொரு டைம் அரைச்சிக்கலாம். கொட்டாஞ்சில வைக்கலுக்கு சேர்த்த தேங்காய் பால் குண்டை வச்சுக்க போகிறேன். தேங்காய் சப்பால் சோத்துக்கு தேவையான பொருள் பிரியாணி எல்லாம் பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெந்துச்சு, கருவேப்பிலை போட்டுக்கிறேன். பட்டை பிரியாணியில் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன், செஞ்சு போட்டுக்கிறேன். அரைச்சி வச்ச பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கிறதுக்கு நம்ம அரைச்சி தேங்காய்லாம் அரைச்சி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பாலை எடுத்து ஊற்றிக்கணும். இது நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து வடிப்பட்ட பால் இப்போ பாருங்கெல்லாம் வதங்கிடுச்சு, ஊற்றிக்கலாம். த
தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நம்ம அரிசி போடும்போது பத்தலைன்னா போட்டுக்கலாம். பிளேட் போட்டு மூடிக்கலாம். நல்லா கொச்சிச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் அரிசி போட்டுக்கலாம். நான் உப்புக்கு எல்லாம் சரியாக போச்சேன்னு பார்த்துட்டேன். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. தே பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போங்க செம வாசனையாக இருக்குது. கம கம எங்கள் ஊரில் இது மாதிரி தான் செய்வோம். அரிசி போட்டு ஒரு கலரி கலரிட்டு நம்ம மூடி விட்டுக்கலாம். தேங்காய் பால் சோறு ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் பாருங்கள். தேங்காய் பால் சோறு ரெடி ஆச்சு. நம்ம மேலே லைட்டாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஓகே, இறக்கி கீழே வச்சுக்கலாம். அதுதான் ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். தேங்காய் பால் சோறு ரெடி. நம்ம டம் கட்டிக்கலாம். நெருப்பு அது மேலே போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தா தேங்காய் பால் சோறு ரெடி. ரெடி ஆச்சு. நம்ம தம் போட்டோம் பார்த்தீங்களா, அதை எடுத்துடலாம். சமைய ரெடி ஆச்சு. தேங்காய் பால் சோறு ரெடி. இப்போ நான் சாப்பிட ரெடி சொன்னேன் இல்லையா, சாப்பிட போகிறேன். எனக்கு பிடிச்ச முட்டை இது சிக்கன். போதும் போதும், அப்புறம் நான் போட்டுக்கிறேன். இது நாங்கள் செஞ்ச ஊருக்கா சிக்கன். தேங்காய் பால் சோத்துக்கு மட்டன் குழம்பு வச்சா செம டேஸ்ட்டு, சிக்கன் குழம்பு வச்சாலும் செம டேஸ்ட்டாக இருக்கும். காம்பினேஷன் நல்லாயிருக்கும்.